ஆசிய கண்டத்தில் பல மதங்கள் மற்றும் மொழிகள் உள்ளன. இருப்பினும் இங்குள்ள மக்களின் உணவு முறைகள் எவரையும் கவரக்கூடியது. நம் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்களும் அவற்றை உணவில் பயன்படுத்தும் முறையும் உலக புகழ் வாய்ந்தது. இவ்வாறு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பெருமையை ஈட்டித்தரக்கூடிய சிறந்த உணவு வகைகளும் முறைகளும் உண்டு. ஆனால் பெரிதும் பேசப்படாத சிறந்த உணவு முறைகளை கொண்ட நம் தமிழ் முஸ்லிம்களாகிய ராவுத்தர்களின் பாரம்பரிய உணவை ஆவணப்படுத்திய திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஹசீனா சையத் அவர்களை பற்றி இந்த காணொளியில் காண்போம். வணக்கம். நான் திருநெல்வேலியிலிருந்து ஹசீனா சையத் பேசுகிறேன். எனக்கு ஆக்சுவலி நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். இப்போ 38 இயர்ஸ் கிட்ட ஆகுது நான் திருநெல்வேலி வந்து. தோ என் நேட்டிவ் பிளேஸ் கோயம்புத்தூர்னாலும் எனக்கு திருநெல்வேலி தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து திருநெல்வேலி தான் என்னோடய ஊர். நான் வேறு எந்த ஊரில் இருந்திருந்தாலும் என்னோடய இண்டிவிஜுவாலிட்டியை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. குக்கிங் வந்து என்னோடய பேஷன். குக்கிங் அண்ட் ஃபுட் ரெண்டுமே. இது ரிலேட்டடாக எது இருந்தாலும் போதும். நான் அப்படியே வந்து எவ்வளோ நேரம் போகுதுங்கிறது எனக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஃபுட் அண்ட் குக்கிங். ஆக்சுவலி குக்கிங் நான் வந்து 11 இயர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிட்டேன் குக் பண்ணுறதுக்கு. பிக் ஃபேமிலி ரெண்டு சைடுமே, அப்பா சைடும் சரி அம்மா சைடும் சரி, ரெண்டு சைடுமே ரொம்ப பெரிய ஃபேமிலி. என்னோடய கிராண்ட் மதர்ஸ் ரெண்டு பேருமே எக்ஸலண்ட் குக்ஸ். ஸோ ஒரு நல்ல குக்ஸ் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தனால ஐ திங்க் நேச்சுரலி இன்ஹெரிட்டட் தட். எல்லாருக்கும் குக் பண்ணி அவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என் குழந்தைங்க வளர்ற வரைக்கும் ஐ வாஸ் வெரி டெடிக்கேட்டட் டுவர்ட்ஸ் தட். ஸோ அவங்க வளர்ந்து முடிஞ்சு இண்டிவிஜுவலாகி அவங்களே அவங்கள பார்த்துக்க முடியுங்கிற நிலமை வந்ததுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து ஒர்க்கே இல்லை. ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் ஃப்ரீ டைம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்டேஜ் வந்தது. ஸோ தட் இஸ் வென் என்னோடய சன் வந்து அவன் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட ஹி ஸ்டார்டட் அ பேஜ் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில், சாட்டே ஃப்ரை அண்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்னோட ரெசிபீஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் ஷேரிங் ரெசிபீஸ் இன் டெய்லி தமிழ் மேகசீன்ஸ். ஸோ மந்த்லி மேகசீனில் வந்து எவ்ரி மந்த் 3 ரெசிபீஸ் என்கிட்ட வந்து ஷேர் பண்ண சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவும் நல்லா போயிட்டு இருந்தது. தென் ஆஃப்டர் அ இயர் என்னாச்சுன்னா அந்த மேகசீன் வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ வில் புட் ஆல் தேட் டுகெதர் அண்ட் ஒரு 100 ரெசிபீஸ் சேர்த்து நம்ம வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுவோன்னு எனக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். நான் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு வி டிட் தேட் ஆல்சோ. அண்ட் புக்கை வந்து வதக்க வறுக்க வேக வைக்கன்னு சொல்லி அதை வெளியிட்டாங்க. நல்லா போச்சு, நல்ல வரவேற்பு இருந்தது. அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முஸ்லீம்னாலே பாய் வீட்டு பிரியாணிங்குவாங்க. ஆனால் பிரியாணி மட்டும் இல்லை, அதுவும் தாண்டி எவ்வளவோ இருக்குது எங்கள் குசீனில் ஆஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது யாருமே இன்னும் டாக்குமெண்ட் பண்ணாமல் இருந்ததுனால ஐ மேட் அப் மை மைண்ட் தேட் லெட் மீ பி த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் டைம் அவுட். 2.5 இயர்ஸ் ஆச்சு எனக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணிவிட்டு அது ஒரு புக்காக கொண்டு வர்றதுக்கு எனக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆச்சு. வித் தி ஹெல்ப் ஆஃப் ஆல் மை கசின்ஸ், ஆன்ஸ், மை மதர் இன் லா, எல்லாருக்கிட்டேயும் நான் கேட்டு நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சு ஆத்தென்டிக்கானது பாரம்பரியமாக நாங்கள் ரொம்ப வருஷமாக சமைச்சிட்டு இருந்தது எல்லாத்தையும் அதை வந்து ஒரு புக்காக பண்ணி நான் வந்து வெளியிட்டு இருக்கேன். புக்கோட நேம் வந்து ராவுத்தர் ரெசிபீஸ் வித் அ பிஞ்ச் ஆஃப் லவ். நான் குக் பண்ண ஃபஸ்ட்டு டிஷ் வந்து வாஸ் அ பாயில்டு எக் கவர்ட் வித் மேஷ்ட் பொட்டேட்டோ ரோல்ட் ஓவர் பிரெட் க்ரம்ஸ் அண்ட் டீப் ஃப்ரைட். ஐ ரிமெம்பர் நான் இந்த டிஷ்ஷை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா என்னோடய கிராண்ட் ஃபாதர் ஆக்சுவலி நான் கீழே தரையில் உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க என் பின்னாடி இருந்து ரொம்ப ப்ரௌடாக என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. அந்த சிரிப்பு இன்னும் என் மைண்டில் அப்படியே நிற்கிது. சாப்பாடுங்கிறது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதது யாருமே கிடையாது. ஆனால் வீட்டில் இருந்து மட்டும் எனக்கு பாராட்டுங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அது ஒன்று தான்,
பட் அவங்க சொல்லலைன்னாலும் எனக்கு தெரியும் அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வெளியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதுலேயே வந்து இட் இஸ் ப்ரூவன் தட் ஹீ லவ்ஸ் த ஃபுட் தட் ஐ குக். இட் இஸ் ஜஸ்ட் தட் ஹீ டசன்ட் வாண்ட் டு அட்மிட். ஃபுட்டு என்னோடய பேஷன், பட் ஃபுட்டை விட அதிகமாக ஒரு பேஷனட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என் ஃபேமிலி தான். வாட் எவர் இட் இஸ் ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் த ரெஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ மை கிராண்ட் டாட்டர் இஸ் தேர். ஸோ அவளுக்கு டைம் ஒதுக்கிட்டு தான் வந்து நான் மித்த வேலைகளில் நான் வந்து ஈடுபாடு கொடுக்க முடியும். ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்வெஸ்சன் வரும்போது ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர் அ லாட். இன்னும் நல்லா ட்ராவல் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரி கூட வேண்டாம், ஃபர்ஸ்ட் லெட் மீ டூ இட் வித் இன் இந்தியா. நம்ம இந்தியாலேயே வந்து எவ்வளோ டைவர்சிட்டியான, ரொம்ப டிவர்ஸ் ஆக்சுவலி, நிறையா இருக்குது கல்ச்சர்ஸ் அண்ட் குசின்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ட்ராவல் அ லாட் அண்ட் லேர்ன் மோர் அபவுட் ஃபுட் ஆக்சுவலி இன் இண்டியா, அப்ராட், எவ்ரிவேர். வாட் எவர் இட் இஸ் எனி திங் வித் ஃபுட் ஐ ரியலி வாண்ட் டு ட்ராவல் அண்ட் லேர்ன் மோர். சூரியன் டிஜிட்டலின் சூரிய காரிகை விருதுகள் 2021 வழங்குவோர். புது புது டிசைன்களில் தங்க நகைகள், எக்கச்சக்கமான கலெக்ஷன்களோடு ஹரணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பசார், திருச்சி. அன்பின் பிறப்பிடம், பெண்மையை போற்றுவோம். ஜோஸ்னா கருத்தரித்தல் மையம், எல்லிஸ் நகர், மதுரை. முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும். இந்தியாவில் ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேக்கை அறிமுகப்படுத்திய பேக்கரி டாட் பெரிஸ், டிபி ரோட், ஆர்எஸ்புரம், கோவை மற்றும் திருச்செங்கோடு. பெண்களுக்கான கேன்சருக்கு பெண் மருத்துவரால் சிகிச்சை, தென்காசி கேன்சர் சென்டர், தென்காசி. சேலம் கோபி மருத்துவமனை, சர்க்கரை மற்றும் சிறுநீரக சிறப்பு மருத்துவமனை, ராமகிருஷ்ணா ரோட், சேலம்.